கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அன்பு தேவப்பிள்ளைகளை, இன்னும் சில ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம், நாம் அவர்களை துதிக்க வேண்டும். இந்த நாள் இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். மீண்டும் நமக்கு ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள், இன்னும் பொதுவான ஜனங்கள் இந்த கொரோனா வியாதியினாலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த வாதை நிறுத்தப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆராதனையின் ஆரம்ப ஜெபம் முடிந்தவுடன் ரெண்டு பாடல்களை கேளுங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், வீடுகளிலே அமர்ந்திருக்கிறோம், முழங்கால் படியிட்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவும். அப்பா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தின் வல்லமை எங்களை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையில் மகிமை உண்டு. உம்முடைய வார்த்தையில் சத்தியம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் பாடும் பாடல்களை ஆசீர்வதியும் தொடர்ந்து தகப்பனே, இந்த வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஜப நேரத்திலே உம்முடைய மகிமை, உம்முடைய பரிசுத்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா, இந்த பாடல்களையும் வார்த்தைகளையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அனலாக மாற்றுங்க, அக்கினியாக மாற்றுங்க. உம்முடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துங்க. அந்த நாள் ஒரு குதூகலம் நிறைந்த நன்னாள். அந்த நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்துங்க. நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே பர்வதே கொடு முடியில்
Thank you.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மை கண்மணியே என்று சொல்கிறார். கண்மணியைப் போல என்னை காத்திருளும் என்று பக்தன் சங்கீதம் 17:8 சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அக்கினிமயமான பிரச்சனைகள், ஆறுகள் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். ஆகவே தைரியமாக இருங்கள். சஞ்சலங்கள், வேதனைகளை அகற்றுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி இங்கே அருமையான பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். தாவீது ராஜா அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளாகம புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று காணிக்கைகள் இன்னும் பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த பக்தன் தாவீது கர்த்தருக்காக அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு முன்பதாகவும் அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய மாட்சிமையை அவர் விவரித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை 11 நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, 12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் கணம் எல்லாம் அவராலே வருகிறது. அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். அவருடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று. ஆக இந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம், அந்த கரத்தின் மேன்மை, அந்த கரத்தின் வல்லமை, அதை பற்றி விவரிக்க நமக்கு நேரம் இல்லை. அன்பு தேவப்பிள்ளை, அந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தின் மகிமையை நாம் வேதத்திலே காண முடியும். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை தேவனுடைய விரல் என்று குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை மூடுகிறார். தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். நம்முடைய கரத்தின் மகிமையினால் நம்மை தாங்குகிறார். பிரியமானவர்களே, அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய கரம், கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யும் கரம், கர்த்தருடைய கரம் ஆணிகளால் கடாவப்பட்ட கரம், ஆணிகளால் கடாவப்பட்ட கரம், அந்த கரம் நம்மை பாவத்திலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இன்றைக்கு கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த அன்பின் கரம் நமக்காய் சிலுவை சுமந்த கரம், நமக்காய் ஆணிகள் அடிக்கப்பட்ட கரம், அந்த கரம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த கரம் நம்மோடு இருக்கும் பொழுது 1 நாளாகமம் 4:9 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த கரம் நம்மோடு இருக்கும் பொழுது தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பக்தன் அவ்வாறு ஜபித்திருக்கிறார். யாபேசுடைய ஜபத்தை நாம் அங்கு வாசிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அந்த கரமும் நம்மோடு கூட இணையும் பொழுது அந்த கரத்தின் மகிமை நம்மை கொண்டு வெளிப்படும். அந்த கரத்தின் வல்லமை தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு, தேவனுடைய அப்போஸ்தலர்களை கொண்டு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, சுவிசேஷகர்களை கொண்டு, மெய்ப்பர்களை கொண்டு, போதகமார்களை கொண்டு அந்த கரத்தின் வல்லமை நிச்சயமாகவே வெளிப்படும். பிரியமானவர்களே,
இன்றைக்கு நாம் அந்த கரத்தை நோக்கி பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கரம் இன்றைக்கும் நன்மையை செய்யக்கூடிய கரம். அந்த கரம் வனாந்தரத்தை செழிப்பாக்கக்கூடிய கரம். அந்த கரம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41 அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் எதை செய்தது என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் சில வசனங்களை பார்த்து நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7:6 முதல் நீங்கள் 11 வசனங்களை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இதில் 6 அடியின் வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 9 முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5 முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். 10:11 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஸ்தா கொடுத்த சன்னதின் நகலாவது என்று வாசிக்கிறோம். இந்த எஸ்ராவை குறித்து ராஜா சொல்கிறார், உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா, உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்று அந்த அர்த்தசஸ்டா ராஜா அந்த எஸ்ராவை குறித்து எழுதுவதை நாம் வாசிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3 நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவன் கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய கற்பனைகளிலும் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகன், படித்து தேறின வேத பாரகன் என்று வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். முதலாவது வேதத்தை நன்கு வாசித்தான். 2வது தன் வேதத்தின்படி தன் உபதேசிப்பதற்கு அதன்படி செய்வதற்கு நடப்பதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். 3வதாக அவன் தேறின வேதபாரகனாக இருந்தான் என்று 6 வாசிக்கிறோம். தேறின வேதபாரகன். ஆக அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்களுக்கு, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற மக்களுக்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதி நியாய பிரமாணங்களை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தின் மகிமையினால் அவர்களை பாதுகாக்கிறார். பாருங்கள், 1 முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு 5 முதல் தேதி வரையிலும் அவன் நடந்து வருகிறான். பாபிலோனிலிருந்து அன்பு தேவ பிள்ளைகளே, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி சுமார் 4 அவர் தேவ சமூகத்திலே நடந்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்திலே தன்னை காத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் உத்தமன், உத்தம வேதவாரகன், வேதத்தை படித்து தேறினவன், வேதத்தினுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தவன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆகவே அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பின் தேவன், அன்பியான நம்முடைய இரட்சகர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ராஜாவாகிய அவர்
ராஜாதி ராஜாம், ஏசு ராஜாம், ஏசு மகா ராஜாம். மீகா 2:13 வாசிக்கிறோம். 13 பின்பு ராஜா நமக்கு முன்பதாக செல்கிறார். அந்த ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். சாதாரண உலக பிரகாரமாக ராஜாவே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். காரணம், கர்த்தருடைய கரம் அந்த எஸ்ராவின் மேல் இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், உங்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அதற்கு வேதத்தை நன்கு படிக்க வேண்டும். வேதத்தை நன்கு படித்து தேறின உத்தம வேத பாரகன், அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் படித்து தேறினவன், கர்த்தருடைய நியாயங்களின்படி உபதேசிக்கவும் செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தவன். ஆகவே அவனை யாரும் அசைக்க முடியவில்லை. கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தினது. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திற்குள் நாம் அடங்கியிருப்போம். 1 பேதுருவில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய கரத்திற்குள், கர்த்தருடைய கைக்குள் நாம் அடங்கியிருக்கும் பொழுது தேவன் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். அந்த கரத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த கரத்தில் ஆணியில் அடிக்கப்பட்ட கரம், அந்த கரம் அன்பின் கரம். அந்த கரத்திலிருந்து வல்லமை உங்களை புறப்பட்டு வருகிறது. அந்த கரத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை உங்களை சந்திக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வியாதியோடு காணப்படுகிறீர்களா? தீராத வியாதியா? தீராத பிரச்சனையா? தீராத பிசாசின் போராட்டமா? கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அந்த கரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை, அந்த கரத்திலிருந்து அவருடைய மகிமை உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களை சூழ்ந்திருக்கிறது, உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேவ சமூகத்திலே நீங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நன்கு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஜபமும் தேவை, வேத வாசிப்பும் தேவை. இது இரண்டும் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே விசுவாசத்தோடு காணப்படுங்கள், நம்பிக்கையோடு காணப்படுங்கள். தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்தே தீருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். ஆணிகளால் கடாவப்பட்ட கரம், அந்த கரம் நமக்காக இரத்தம் சிந்தின கரம், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே. எதற்காக? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை தேடுவோம் என்றால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருந்து விடுவோம். ஆகவே பரலோகத்தின் நன்மை, பரலோகத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் இரட்சிப்பு, அந்த மகிமை, அந்த மகிமை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது உங்களை நிரப்புவதற்காக, அவர் தம்முடைய கரத்தின் நன்மைகளினால் நிரப்புவதற்காக. ஆகவே அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உங்களையும் உங்கள் வீட்டையும் வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியால், உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும்படியால் தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை அனுப்பி மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வீட்டின் தலைவராக, எங்கள் இல்லத்தின் தலைவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறதப்பா. தேவரீர் சகலத்தையும் நீ செய்கிறவர், சகலத்தையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அன்று உம்முடைய கரத்தின் வல்லமை,
உம்முடைய கரத்தின் மகிமை ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் இறங்குவதாக, ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகிற சரீர பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினாலே ஆணிகளால் கடவப்பட்ட அந்த அன்பு கரங்களிலிருந்து வடியக்கூடிய இரத்தம் உங்கள் ஆண்டவர் எல்லாருடைய வீட்டிலும் தெளிக்கப்படுவதாக, எல்லாருடைய வீட்டிலும் கர்த்தருடைய இரத்தம் ஊற்றப்படுவதாக, நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் கர்த்தருடைய இரத்தம் பூசப்படுவதாக, எல்லா எதிர் சக்திகளும் பிசாசின் கிரியைகளும் எரிக்கப்படுவதாக, குடும்பங்களுக்குள் ஒருமனம் ஒற்றுமை ஆண்டவரே பிரச்சனைகள் ஆண்டவரே கத்தால் மாறட்டும், ஒருமன ஒற்றுமையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய கரத்தின் கிரியைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் மேல் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். அவருடைய விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் தேவரீ சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் விடுதலையை கொடுப்பீராக. பிசாசின் போராட்டங்கள் எரிக்கப்படுவதாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அது அகன்று போவதாக. ஐயா, நாட்களிலும் தமிழகத்திலும் வெளிநாடுகளிலும் வெளி வட மாநிலங்களிலும் காணப்படுகிற இந்த கொரோனா என்ற வியாதி, இந்த வாதை முற்றிலும் நிறுத்தப்படுவதாக. இனி யாரும் மறிக்கக்கூடாது இயேசப்பா. உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கண்டுபிடித்த ஆண்டவரே சைனா, ஆண்டவரே இந்த அரசை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கண்டிக்கிறோம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கண்டித்து ஆண்டவரே அந்த கிருமியானது முற்றிலும் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஜனங்களுக்குள் ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு எழுப்புதலையும் இது உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழகத்தின் நல்ல முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம், அவர் மனைவி பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தை ரட்சியும் ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதியும், தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் ஆண்டவரே, 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடியதான எல்லா எம்எல்ஏ எல்லா சபை மக்களையும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை பலப்படுத்தும், சபை விசுவாச மக்களை பலப்படுத்தும், வயது முதிர்ந்த ஊழியர்களை பலப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே, இளம் ஊழியர்கள் முதற்கொண்டு வயதான ஊழியர்கள் எல்லாரையும் பலப்படுத்தும். அப்பா உடைய வார்த்தைக்குள் உடைய கத்தாவி கரத்திற்குள் மூடி மறைத்து கொள்ளும், உடைய சத்தியும் வெளிப்படட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், உடைய அன்பு கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடன் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர் அட்ரஸ்: க்ளோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஆத்துமநேசர், YMCC ஸ்கூல் கேம்பஸ், வெஸ்ட் பொன்னகரம், 12th ஸ்ட்ரீட், நியர் கரிபேடு போலீஸ் ஸ்டேஷன், மதுரை. பின்கோட் 625016. அவர் கான்டாக்ட் நம்பர் 9942584415. அவர் இமெயில் ஐடி gcjm001@gmail.com. God bless you.